ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்? மாம்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்து இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பாதாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோளமாவுன்னு சொல்லுவோம், அந்த சோளமாவும் நான் தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் சர்க்கரை மறுபடியும் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நெய் தேவையான அளவு. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த முந்திரியும் பாதாமும் இதுல சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாம்பழ பேஸ்ட்டை நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. ஒரு பாருங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சோள மாவு கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும், கை விடாம கிளறிட்டே இருங்க. ஒரு மூணு நிமிஷம் போல கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட விட திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏலக்காத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் சேர்த்திக்கிறேன். நல்லா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா சட்டியில ஒட்டாம வரணும் அல்வா. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாங்க, இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா கிளறி விடுங்க. சுகர் போதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா தேவைன்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்க சேர்த்திக்கலாம். பார்த்துட்டு எனக்கு இதே போதும், மாம்பழம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால சுகர் நான் போட்டிருக்க போதுமான அளவு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஊத்துன நெய் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தாச்சு. இப்ப நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பாதாம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மற்றபடி இந்த பருப்பு, வெள்ளரி பருப்பு, அப்புறம் பூசணி விதை இதெல்லாம் நீங்க போடலாம், நல்லா இருக்கும் டேஸ்டா. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஏதோ ஒரு பிளேட்ல எண்ணெய் தடவி நெய் தடவிட்டு இதை போட்டுடலாங்க. பாருங்க, இதுல நான் நெய் தடவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தட்டுல நெய் தடவி வச்சுட்டு இத நம்ம சேர்த்துக்கலாங்க.
இது நல்லா ஆறணும்ங்க அவ்வளவுதாங்க இந்த மாம்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ